ஓஷோவின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வரவேற்கிறோம். உள்மகிழ்ச்சி மற்றும் நிறைவுக்கான 10 பாடங்கள். இந்த வீடியோவில் புகழ்பெற்ற ஆன்மீக ஆசிரியரும் தத்துவஞானியுமான ஓஷோவின் போதனைகளிலிருந்து ஆழமான நுண்ணறிவுகளை ஆராய்வோம். தற்போதைய தருணத்தை தழுவுங்கள். உண்மையான மகிழ்ச்சியை தற்போதைய தருணத்தில் மட்டுமே காண முடியும் என்று ஓஷோ நமக்கு கற்பிக்கிறார். கடந்த காலத்தை பற்றிய கவலைகள் அல்லது எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை விடுங்கள். ஆழ்ந்த மூச்சை எடுத்து இப்போது உங்களை முழுமையாக மூழ்கடிக்கவும். உங்கள் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் தீர்ப்பு இல்லாமல் கவனிப்பதன் மூலம் நினைவாற்றலை பயிற்சி செய்யுங்கள். உங்கள் உடலில் உள்ள உணர்வுகள், உங்களை சுற்றியுள்ள ஒலிகள் மற்றும் இயற்கையின் அழகை உணருங்கள். தற்போதைய தருணம் வாழ்க்கை உண்மையாக வெளிப்படுகிறது. உள் அமைதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். வெளி உலகின் குழப்பங்களுக்கு மத்தியில் அமைதியை கண்டறிவதன் முக்கியத்துவத்தை ஓஷோ வலியுறுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் தியானம் செய்ய நேரம் ஒதுக்குங்கள் அல்லது அமைதியாக உட்காருங்கள். உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் உங்கள் உள்நிலை வெளிப்படவும் அனுமதிக்கவும். இந்த மௌனத்தில் நீங்கள் தெளிவு, அமைதி மற்றும் உங்கள் உண்மையான சுயத்துடன் ஆழமான தொடர்பை காண்பீர்கள். நன்றியுணர்வு பயிற்சி. ஓஷோ நம் வாழ்வில் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதற்கு நன்றியுடன் இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறார். நீங்கள் பெற்றுள்ள மக்கள், அனுபவங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி தெரிவிக்க ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள். நன்றியுணர்வு அதிக ஆசீர்வாதங்களுக்கான கதவை திறக்கிறது மற்றும் உங்கள் வாழ்க்கையில் மனநிறைவையும் நிறைவையும் தருகிறது. இணைப்பு வெளியீடு. பற்றுதல் துன்பத்திற்கு வழிவகுக்கும் என்பதை ஓஷோ நமக்கு கற்பிக்கிறார். விளைவுகள், உடைமைகள் மற்றும் உறவுகள் மீதான பற்றுதலை விடுங்கள். வாழ்க்கையின் ஓட்டத்தில் நம்பிக்கை வைத்து பற்றின்மையை தழுவுங்கள். நீங்கள் இணைப்புகளுக்கு கட்டுப்படாத போது உண்மையான சுதந்திரம் எழுகிறது. உனக்கு மகிழ்ச்சியானதை பின்பற்று. ஓஷோ நம் உணர்வுகளை தொடரவும் உண்மையாக வாழவும் ஊக்குவிக்கிறார். உங்கள் இதயத்தின் ஆசைகளை கேட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் தரும் பாதையை பின்பற்றுங்கள். உங்கள் உண்மையான நோக்கத்துடன் நீங்கள் இணைந்தால் வாழ்க்கை அர்த்தமும் நோக்கமும் நிறைந்த மகிழ்ச்சியான பயணமாக மாறும். மாற்றத்தை ஏற்றுக்கொள். மாற்றம் தவிர்க்க முடியாதது மற்றும் வளர்ச்சிக்கு அவசியம் என்பதை ஓஷோ நமக்கு நினைவூட்டுகிறார். மாற்றத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக திறந்த இதயத்துடனும் மனதுடனும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாற்றமும் வளர்ச்சி, கற்றல் மற்றும் மாற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை தருகிறது. சுய இரக்கத்தை பயிற்சி செய்யுங்கள். ஓஷோ நமக்கு நாமே மென்மையாகவும் அன்பாகவும் இருக்க கற்றுக் கொடுக்கிறார். குறிப்பாக போராட்டம் அல்லது வலி காலங்களில் அன்பான நண்பருக்கு நீங்கள் வழங்கும் அதே அன்புடனும் இரக்கத்துடனும் உங்களை பழகுங்கள். உங்களைப் போலவே நீங்கள் அன்பிற்கும் ஏற்றுக்கொள்ளலுக்கும் தகுதியானவர். விழிப்புணர்வுடன் வாழுங்கள். தற்போதைய தருணத்தில் உணர்வு பூர்வமாகவும் முழுமையாக விழிப்புடனும் வாழ்வதன் முக்கியத்துவத்தை ஓஷோ வலியுறுத்துகிறார். உங்கள் எண்ணங்கள், செயல்கள் மற்றும் அவை உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்படுத்தும் தாக்கத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். விழிப்புணர்வு தெளிவை கொண்டு வருகிறது மற்றும் எண்ணம் மற்றும் நோக்கத்துடன் வாழ உங்களை அனுமதிக்கிறது. தீர்ப்பை விடுங்கள். ஓஷோ நம்மையும் மற்றவர்களையும் பற்றிய தீர்ப்பை வெளியிட கற்றுக் கொடுக்கிறார். விஷயங்களை நல்லது அல்லது கெட்டது என்று முத்திரை குத்துவதற்கு பதிலாக அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையின் பன்முகத்தன்மையை தழுவி ஒவ்வொரு தனிமனிதனின் தனித்துவத்தையும் கொண்டாடுங்கள். நீங்கள் தீர்ப்பை விட்டுவிட்டால் நீங்கள் இரக்கத்தையும் புரிதலையும் வளர்த்துக் கொள்கிறீர்கள். உயிருக்கு சரணாகதி. வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு சரணடையவும் பிரபஞ்சத்தின் அதிக நுண்ணறிவை நம்பவும் ஓஷோ நம்மை ஊக்குவிக்கிறார். வாழ்க்கையை இயற்கையாக வெளிவர கட்டுப்படுத்தி அனுமதிக்க வேண்டும். சரணடைவதில் நீங்கள் அமைதி, சுதந்திரம் மற்றும் தெய்வீகத்துடன் ஆழமான தொடர்பை காண்பீர்கள். ஓஷோவின் போதனைகள் மூலம் இந்த பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. இந்த பாடங்கள் உள் மகிழ்ச்சி, நிறைவு மற்றும் உண்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வளர்க்க உங்களை ஊக்குவிக்கட்டும்.